மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முதலில் ஐஎஸ்ஓ தர சான்று பெற்ற ஒரு கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடம் எது என்று கேட்டால் அது எங்களோடது தான் என்று சொல்லலாம். அந்த பெருமையும் இந்த பள்ளிக்கு உண்டு. வணக்கம், என்னுடைய பேர் வந்து மாலா. நான் ஈரோட்டில் கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலோடைய தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியராக 10வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறேன். என் பள்ளிக்கூடத்தில் சுமார் 34 ஆசிரியர் பெருமக்கள், அதே மாதிரி 1061 பெண் குழந்தைகள் உள்ளடக்கிய பள்ளிக்கூடம் என்னோடது. இது ஈரோடு மாவட்டத்தின் நடுவில் அமைந்துள்ளது. பள்ளியோட சிறப்பு நிறைய இருக்குது, ஆனால் பள்ளியோட மிக மிக பெரிய சிறப்பு என்றது எங்களுடைய சத்துணவு மையம். இந்த சத்துணவு மையம் நான் முதல் முதலில் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்தபோது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் தான் இருந்தது. எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு அந்த சமையல் அறையை வந்து நான் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சமையல் அறையை வந்து நன்றாக செய்யணும் என்றது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அதே இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல சமையல் அறையை வந்து செஞ்சு கொடுக்கணும் என்றது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. அதற்காக நான் வந்து ஒரு திட்டத்தை வகுத்தேன். அந்த திட்டத்துக்காக முதல் நான் வந்து உதவி கேட்டு வந்தது வந்து என்னுடைய பெற்றோர்களிடம், அதே மாதிரி எங்கள் எஸ்எம்சி எஸ்எம்டிசி டீச்சர்ஸ் டோனர்ஸ் எல்லாரையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நான் வந்து அந்த என்னுடைய அந்த குறிக்கோளை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு முதல் வந்தபோது என்னுடைய ஆசையை முதல் அவங்கக்கிட்ட சொன்னோம். இந்த ஒரு சமையல் கட்டை வந்து நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படி என்று சொன்னபோது அவங்க பல விஷயங்கள் சொன்னாங்க. அதை முதல் வந்து அதோடைய பாத்திர பண்டங்களை முதல் நம்ம வந்து செய்யணும், அதுக்காக ஒரு பட்ஜெட்டு போட்டாங்க. அந்த பட்ஜெட்டு வந்து பல இடத்துல நாங்கள் கேட்டோம், அதை வந்து சரியாகவே எங்களுக்கு வந்து சேரவில்லை. அப்போ நாங்கள் திருப்பியும் ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கு ஒரு பிளான் பண்ணோம். அப்படி அடுத்த ஆண்டில் வந்து ஒரு மெகா கல்வி சீர் விழாவை வந்து நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக, நான், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் டீச்சர்ஸ், எங்களுக்கு செஞ்ச எல்லா டானர்ஸையும் கூப்பிட்டு இந்த சத்துணவு மையத்துக்கு வேண்டிய எத்தனை பொருட்கள் இருக்கோ அதை எல்லாமே கல்வி சீரில் வச்சோம். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து அத்தனை பொருட்களும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்படி முதல் வந்து பாத்திர பண்டங்களை நாங்கள் வந்து வாங்கி, அடுத்தது வந்து ரெண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த சமையல் அறை வந்து முதல் வந்து விறகு அடுப்பாக இருந்தது. எல்லாமே அந்த கறி பிடிச்சி ஒரு மாதிரி மோசமான ஒரு நிலைமையில் இருந்தது. நாங்கள் வந்து உண்மையிலே வந்து நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய கார்ப்பரேஷன் மாநகராட்சி மேயர் ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் நான் போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி, அம்மா இந்த மாதிரி, இந்த சமையல் அறையை வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இமிடியேட்டாகவே அவர்கள் வந்து அந்த உதவியை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல பெயிண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது எங்களுடைய ரெண்டாவது முயற்சி. மூன்றாவது முயற்சி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த சத்துணவுக்கு வேண்டிய காய்கறிகளை நாங்களே, எங்களுக்கு வந்து எங்களுடைய பள்ளிக்கூடம் வந்து 3/4 ஏக்கர் தான், அதில் ஒரு சின்ன குட்டி இடத்தை வந்து முதல் வந்து காய்கறி தோட்டமாக உருவாக்கி வாரத்தில் ஒரு முறை வந்து அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை முதல் வந்து டீச்சர்ஸும் எங்களுடைய பசுமை படை கோஆர்டினேட்டரும் சேர்ந்து நாங்கள் வந்து பயிரிட ஆரம்பித்து அந்த தோட்டம் வாயிலாக அந்த காய்கறிகள் வந்து அந்த தோட்ட அந்த சமையலகத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒன்று வச்சோம். இந்த மூணும் நாங்கள் செஞ்சு முடித்த உடனேயே எங்களுக்கு வந்து கலெக்டரேட்டிலிருந்து சத்துணவு பிஏ அவர்கள் வந்தார்கள். ஏங்க மேடம், இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஐஎஸ்ஓ தர சான்று ஒரு தரத்துக்கு உயர்த்தலாமே, அதுக்கு நீங்கள் பதிவு செய்யுங்கள், உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. நாங்கள் வந்து ஐஎஸ்ஓக்காக பதிவு பண்ணோம். 4 முறை வந்து அந்த ஆய்வுக்கு ஐஎஸ்ஓ இதிலிருந்து 4 முறை ஆய்வுக்காக அவங்க வந்தாங்க. முதல் ஆய்வுக்கு வந்தபோது நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. எப்படி ஒரு அறை இருக்க வேண்டும், அறையில் வந்து பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு அறையாக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து அறையை மட்டும் இல்லை, சமையல் அறையை மட்டும் பிளாஸ்டிக் இல்லாததாக மாற்றலை, அதிலிருந்து நாங்கள் வந்து எங்கள் பள்ளிக்கூடமே பிளாஸ்டிக் இல்லாத பள்ளிக்கூடமாக மாற்றிட்டோம். ஒன்று ரெண்டு, அதில் சொன்ன மிகப்பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சமையலக அறையுடைய சேஃப்டி, அந்த சேஃப்டிக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னா. அப்போல்லாம் வந்து விறகடுப்பாக தான் இருந்தது. அப்புறம் வந்து நான் சத்துணவு பிஏகிட்ட சொல்லி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 270 மாணவ செல்வங்கள் வந்து இங்கே வந்து மதியானம் சாப்பிட்றாங்க, அதனால் வந்து விறகடுப்பை வந்து
எங்களுக்கு கேஸ் அடுப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் அடுப்பை அவர் மாற்றி கொடுத்தாரு. அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இந்த தட்டுகள் எல்லாம் வந்து ஒரு 100 பிள்ளைங்களுக்கு வேண்டிய தட்டெல்லாம் வந்து தட்டு அது வைக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து எங்களுடைய டோனர் ஒருத்தர் திரு சிவஞானம் ஐயா அவர்கள் அவர் வந்து எங்களுக்கு டொனேஷனாக கொடுத்தாங்க. மூன்றாவது வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா அந்த சத்துணவு சமைக்கும்போது கரெக்டாக சமைக்கிறாங்களா சூடோட அது அந்த பொருள் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக தெர்மோமீட்டர்ஸ் வந்து ஸ்பான்சரில் வாங்கினோம். அதே மாதிரி சத்துணவுக்கு வேண்டிய அரிசி பருப்பு வகைகளெல்லாம் வர்றது வந்து கரெக்டாக வருதா மூட்டை எத்தனை 50 கிலோன்னா அந்த 50 கிலோவே வே பண்ணுற வேயிங் மிஷின்ஸ் அதாவது 200 கிலோ வரைக்கும் வே பண்ணுற வேயிங் மிஷின்ஸ் அதே மாதிரி பருப்பு வகைகளை வே பண்ணுற எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின்ஸ் அதே மாதிரி எண்ணெய் எடுத்து கொடுக்கறதுக்கு வேண்ட 250 அதே மாதிரி 500 மில்லி 1 லிட்டர் அப்படின்ற எண்ணெய் அளக்கிற உபகரணங்கள் இது எல்லாமே நாங்கள் படிப்படியாக எங்கள் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் முகாந்திரமாகவும் டீச்சர்ஸ் முகாந்திரமாகவும் மற்ற டோனர்ஸ் முகாந்திரமாவது ஒன்று ஒன்றா நாங்கள் சேர்த்தோம். அதாவது அந்த ISO-ல நாங்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் இதுலேயும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா அந்த சமையல் அறையும் சரி அவங்க அந்த சமையலறையை கழுகிற இடமும் சரி எல்லாமே வந்து கேமரா பொருத்தி கண்காணிக்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த ஸ்கூலுக்கு இருக்குது. அது பள்ளியின் மிகப்பெரிய சிறப்பு. அது முகாந்திரம் வந்து அவங்க சமைக்கிறது. அதே மாதிரி அந்த சத்துணவு மையத்துக்கு வந்து ஒரு ஆர்வம் அவங்களுக்குனே தனியாக ஒரு ஆர்வமும் போட்டு கொடுத்து அந்த சமையல் அறையை வந்து நாங்கள் இன்றைக்கி டிஜிட்டலைஸ்டு சமையல் அறையாக மாற்றியிருக்கிறது என்றது வந்து இந்த பள்ளியின் மிகப்பெரிய சிறப்பு. இந்த ISO தர சான்று பெற்ற இந்த சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு போன வருஷம் வந்து அதாவது 4 ஆய்வுகள் அவங்க முடித்தாங்க. அதில் முதல் ஆய்வில் வந்து மைனஸ் பாயிண்ட் சொன்னாங்க. ரெண்டாவது ஆய்வில் வந்து அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. மூணாவது ஆய்வு சென்னையிலேருந்து டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்தாங்க. திடீர் திடீர்னு விசிட் பண்ணுவாங்க, சொல்லல மாட்டாங்க, வந்தாங்க. நாலாவது ஆய்வில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போனாங்க. போன வருஷம் வந்து எங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது ஒரு 3-4 இயர்ஸுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ. அடுத்தது அந்த 4 இயர்ஸ் முடித்த உடனே திருப்பி ஒரு இது மாதிரி இவங்க இன்னும் அதிகமாக மேற்கொண்டு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்காகவும் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை வந்து ரினியூ பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த இதில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மிக அதாவது முதல் முதலில் ISO தர சான்று பெற்ற சமையல் அகத்தை கொண்ட ஒரு கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடம் எது என்று கேட்டால் அது எங்களோடது தான் என்று சொல்லலாம். அந்த பெருமையும் இந்த பள்ளிக்கு உண்டு. வணக்கம்.